அமுல் மற்றும் தனியார் பால் நிறுவனங்களின் கொள்முதல் விலை குறைக்கப்பட்டுள்ளதால் ஆவினுக்கு பால் உற்பத்தியாளர்கள் திரும்பி வருகின்றனர். ஆவினில் பால் உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கறவை மாடுகள் வாங்குவதற்கு கடனுதவி வழங்கப்பட்டது. பால் கொள்முதல் நிலையங்களில் கொழுப்பு சத்து ஆய்வு செய்யப்பட்டு அதற்கேற்ப விலை வழங்கப்பட்டு வருகிறது. இது பால் உற்பத்தியாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் ஆவின் பால் கொள்முதல் படிப்படியாக உயர்ந்து தற்போது 35 லட்சம் லிட்டரை தொட்டுள்ளது. ஒரு லிட்டர் பசும்பால் 35 ரூபாய்க்கும் எருமைப்பால் 44 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகள் மேற்கொண்ட செலவினங்களுக்கு தொகை வழங்கப்படாததால் ஊராட்சி நிர்வாகங்கள் தவிக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 19 தேதி நடைபெற்றது. இதில் வாக்குச்சாவடிகளாக அரசு பள்ளிகள், நிதியுதவி பெறும் பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியன பயன்படுத்தப்பட்டன. வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் வசதிக்காக உரிய ஏற்பாடுகள் செய்ய மாநில தேர்தல் கமிஷன் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தியது. மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் உரிய ஒன்றிய நிர்வாகங்கள் ஊராட்சி பகுதியில் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் ஊராட்சி பொது நிதியில் இதை செய்து கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டது. ஊராட்சி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் ஷாமியானா பந்தல் அமைத்தல், உதவி மையம் அமைத்தல், குடிநீர், கழிப்பிடம், மின் இணைப்புகள், விளக்குகள் உள்ளிட்ட குறைந்தபட்ச வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன. இதற்காக ஊராட்சி அமைப்புகள் செலவு செய்தன. தேர்தல் வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை அனைத்தும் முடிந்து மத்தியில் புதிய அரசு ஆட்சி அமைத்தும் விட்டது. ஆனால் ஊராட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் பணிக்கு செலவிட்ட தொகை விடுவிக்கப்படாமல் உள்ளது. ஏற்கனவே நிதி நெருக்கடியில் திணறி வரும் ஊராட்சி அமைப்புகள் மேலும் கூடுதல் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. தேசிய மாணவர் படை குறித்து கல்லூரிகளில் விருப்ப பாடமாக சேர்த்துக்கொள்ள யுஜிசி அனுமதி அளித்துள்ளது. கல்லூரிகளில் தேசிய மாணவர் படையில் அங்கம் வகிக்கும் மாணவர்கள் மட்டும் இந்த விருப்ப பாடத்தை தேர்வு செய்யலாம். பிரதான மதிப்பெண் பட்டியலில் விருப்ப பாட கிரெடிட் மதிப்பெண்ணையும் சேர்க்கலாம் என்று யுஜிசி தெரிவித்துள்ளது. கோவை சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச்சில் ஜூன் 16 தேதி நடந்த பிரார்த்தனை கூட்டத்தில் மத போதகர் பிரின்ஸ் கால்வின் பேசிய வீடியோ ஹிந்து அமைப்பினரிடையே கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது. அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யுமாறு கடந்த 2 தேதி ஹிந்து மக்கள் கட்சியினர் மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலும், ஹிந்து முன்னணியினர் ரேஸ்கோஸ் போலீஸ் ஸ்டேஷனிலும் புகார் அளித்தனர். அன்று இரவே ரேஸ்கோஸ் போலீசார் வழக்கும் பதிவு செய்தனர். மறுநாள் மதபோதகர் பிரின்ஸ் கால்வின் மீது 4 பிரிவுகளில் FIR பதிவு செய்யப்பட்டது. இதுவரை அவரை கைது செய்யாது போலீசார் வேடிக்கை பார்ப்பதாக இந்து அமைப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச் உறுப்பினர்களே மதபோதகர் பிரின்ஸ் கால்வின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ரேஸ்கோர்ஸ் போலீசாரிடம் புகார் மனு அளித்துள்ளதால் கைது நெருக்கடி அதிகரித்துள்ளது. ரேஸ்கோர்ஸ் போலீசாரிடம் சர்ச் உறுப்பினர் ஜோஸ்வா டேனியல் அளித்த புகார் மனுவில், ஆலய வழிபாட்டில் பிரின்ஸ் கால்வின் பேசியது இந்து மத நம்பிக்கைக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் உள்ளது, மேலும் இந்திய இறையாண்மையை சீர்குலைக்கும் வகையிலும் இரு மதத்தினரின் நல்லுறவை கெடுக்கும் வகையிலும் அமைந்துள்ளது. இந்து மதத்தின் நம்பிக்கையையும் கேவலமாக சித்தரித்துள்ளார். எங்கள் ஆலயத்தின் புனிதமான பலிபீடத்தை தன் சுய லாபத்துக்கு பயன்படுத்தியதால் எங்கள் திருச்சபை மக்கள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். இவ்வாறு இரு மதத்தினரிடையே பிரிவினையை தூண்டும் வகையில் பேசிய பிரின்ஸ் கால்வின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் காற்று மாசு குறித்து அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக குழு ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது. நம் நாட்டைச் சேர்ந்த குழுவினர் இந்த ஆய்வில் ஈடுபட்டனர். சென்னை, அகமதாபாத், பெங்களூரு, டெல்லி, ஹைதராபாத், கொல்கட்டா, மும்பை, புனே, சிம்லா, வாரணாசி உள்ளிட்ட 10 நகரங்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த 10 நகரங்களில் 2008 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ஆண்டுதோறும் ஏற்பட்ட உயிரிழப்புகளில் சராசரியாக 33,000 மரணங்கள் காற்று மாசால் ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. தமிழக அரசியலை மாற்றக்கூடிய மந்திர சொல்லாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வேட்பாளரை ஆதரித்து பேசிய அண்ணாமலை பேசும்போது, 14 ஆண்டுகளுக்கு பின்னர் பாமக இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறது. தமிழகத்தில் மது 6 ஆக ஓடிக்கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்திற்கு இதுவரையில் 63 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு இடைத்தேர்தலில் மக்களை பட்டியில் அடைத்து வைத்து இருந்தனர். தமிழக அரசியலை மாற்றக்கூடிய மந்திர சொல்லாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கும்.
திமுக வாக்கு சதவீதம் 33 இருந்து 27% குறைந்துள்ளது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். மக்களுடன் முதல்வர் திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் அனைத்து கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளார். வரும் 11 முதல் 15 வரையில் மக்களுடன் முதல்வர் திட்டம் காலை உணவு திட்டம் விரிவாக்க நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் வரும் 11 மக்களுடன் முதல்வர் திட்ட விரிவாக்க நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மேற்கண்ட இந்நிகழ்ச்சிகளில் சட்டசபை உறுப்பினர்கள் மற்றும் எம்பிக்களும் பங்கு பெற வேண்டும் என அனைத்து எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளார். பல்வேறு முறைகேடுகளால் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது என 50 மேற்பட்ட வெற்றி பெற்ற மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். மும்பையில் இந்திய கிரிக்கெட் அணியை வரவேற்கச் சென்ற 10 ரசிகர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணியை வரவேற்கச் சென்றதில் பல்வேறு ரசிகர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, சிலருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது.